மிக மிக கவலை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஏன்னா திருப்பதி சாமியை கும்பிட வருவர்கள் எல்லாருமே விரதம் இருந்து கடவுளை முழுவதுமாக ஒரு தூய்மையோடு அவர்கள் கும்பிட வர வேண்டும் என்று இருக்கும் பொழுது அதில் ஊழல் நடத்துவதற்காகத்தான் இதை போன்ற ஒரு இது நடந்திருக்கிறது. அது மட்டுமல்ல மக்களின் உணர்வுகளோடு இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆக இவை தடுக்கப்பட்டிருக்க வேண்டும். யாரெல்லாம் இந்த குற்றத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அவர்களெல்லாம் கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும். இப்பொழுது பரிசோதனை செய்ததனால் நாம் இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் கோயில்களில் என்னை பொறுத்த மட்டில் அரசாங்கங்கள் கோயில்களில் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடாது. அதனால் தான் தமிழகத்திலே நாம் சொல்கிறோம், தமிழ்நாட்டில் உள்ள கோயில்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் நிர்வாகத்தில் இருக்கிறார்கள். கோயில் சொத்துக்களை அவர்கள் எடுப்பதில் பல பாரபட்சம் காண்பிக்கிறார்கள். சிறுபான்மையின வழிபாட்டு தலங்கள் வரும் வருமானங்கள் அவர்களுக்காகவே செலவு செய்யப்படுகிறது. ஆனால் நமது இந்து கோயில்களில் உள்ள வருமானம் இந்து கோயில்களுக்கு கூட செலவு செய்ய மறுக்கப்படுகிறது. அதனால் தான் இந்து கோயில்கள் நம்பிக்கையாளர்கள் கையில் வர வேண்டும் என்று நாம் சொல்கிறோம். இன்று இதற்கு முன்னால் திருப்பதியில் கூட அதில் முழுந்த ஆழ்ந்த நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் அதை பற்றி கவலைப்படாமல் இருந்திருக்கிறார்கள். அதில் முழுமையான நம்பிக்கை வைத்தவர்கள் இன்று அதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆக கோயில்கள் எல்லாம் நம்பிக்கை உடையவர்கள் கையில் இருக்க வேண்டும் என்பதையும் இது நமக்கு உணர்த்துகிறது.